அடுத்ததாக ஜலாலுத்தீன்கிற சகோதரர் கேட்குறாரு, பல ஆண்டுகளாக தெரியாத குர்பானியை பற்றிய செய்தி. என்ன செய்தி என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், போதிய வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் தொழுமிடத்திற்கு வர வேண்டாம், பெருநாதுலைக்கு வராதே. வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலன்னா பெருநாதுலைக்கு வராதே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்னத் அஹ்மது இப்னு மாஜா ஆகிய நூல்களில் உள்ளதாக ஒரு முஸ்லீம் மாத இதழில் காணப்பட்டது. இது சரியான செய்தியா என்று கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் வந்து அஹ்மதில் இருக்கிறது, இப்னு மாஜாவில் இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல பேர் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக அறிவிக்கலை. அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இது அபூ ஹுரைரா சொந்த கருத்து என்ற அடிப்படையில் தான் அதிகமாக அறிவிக்கப்படுகிறது. மிகச்சில அறிவிப்புகளில் தான் என்ன செய்கிறாங்கன்று கேட்டால், இதை வந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அது எப்படி வருதுன்னு கேட்டால், பைஹக்கி குப்ராவில் சொல்கிறார், பலகனி அன் அபி இசை திருமதி அவர்கள் சொன்னதாக எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்று சொன்னால், அஸ்ஸஹீஹு அன் அபி ஹுரைரத்த மௌகூஃபும். அபூ ஹுரைரா மௌகூஃப்னா சொந்த கருத்தாக சொல்வது, மருஃபு என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வது. அபூ ஹுரைரா சொந்த கருத்தாக சொல்லி இருக்கிறார் என்பது தான் சரியான அறிவிப்பு. இதை வந்து ஜாஃபர் இப்னு ரபியா என்பவரும் இன்னும் பலரும் மௌகூஃபாகத்தான் அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி உபைதுல்லா பின் அபி ஜாஃபர் என்பவரும் அபூ ஹுரைராட்டை அறிவிக்கும் போது மௌகூஃபா தான் அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி இப்னு வஹ்பு அறிவிக்கும் போது மௌகூஃபா தான் அறிவிக்கிறார்கள். இந்த அபூ ஹுரைரா வழியாக பலரும் அறிவிக்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள் இப்னு வஹ்பு. அவர் சொல்லும்போது அன் அபி ஹுரைரா அனின் நபின்னு வராது, அன் அபூ ஹுரைரா கால அபூ ஹுரைரா சொன்னார்கள்னு வந்துடும். இந்த மேற்கண்ட செய்தி அபூ ஹுரைராவின் கூற்றாகத்தான் இப்னு வஹ்பு அறிவிக்கிறாரு. இதே செய்தியை உபைதுல்லா பின் அபி ஜாஃபர் என்பவர் அறிவிக்கும் பொழுதும் அபூ ஹுரைரா சொன்னதாக அறிவிக்கிறாரே தவிர நபியை சொல்லவே இல்லை. இதே ஹதீஸை ஜாஃபர் பின் ரபியா என்பவர் அறிவிக்கும் பொழுதும் அபூ ஹுரைரா வழியாக மௌகூஃபாகத்தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைஹக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குல்ல, அதாவது அபூ ஹுரைராவுடைய சொந்த கூற்று இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவே அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்ல, அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளர் படிக்கிறேன், இப்னு மாஜாவுலே அகமதுலையும் வரக்கூடிய ஹதீஸ்ன்னு கேள்வி கேட்டிருக்கிறீங்கல்ல, அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹத்தசனா அபு அப்துல் ரஹ்மான், அபு அப்துல் ரஹ்மான் எனக்கு அறிவித்தார். ஹத்தசனா அப்துல்லாஹிபின் ஐயாஸ், அப்துல்லாஹிபின் ஐயாஸ் என்பவர் அறிவித்தார். அப்துல்லாஹிபின் ஐயாஸை ஆபத்தில் வச்சுக்கிறேங்க. அன் அப்துல் ரஹ்மானிபின் ஹுர்முஸ், அப்துல் ரஹ்மானும் ஹுர்முஸ் வழியாக அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா நபி ஹுரைரா, அவர் அபூ ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். கால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்னு அறிவிக்கிற இந்த அறிவிப்பில் அப்துல்லாஹ் பின் ஐயாஷ் என்று ஒருத்தர் வர்றார். இவர் வந்து ஒரு சுமாரான அறிவிப்பாளர் தான். இவர் இதை எப்போ ஏற்றுக்கிடுவாங்கன்னு கேட்டால், இதுக்கு மாற்றமான வழியில் அந்த ஹதீஸ் வராமல் இருந்து இந்த ஒரு வழியில் மட்டும் வருதுன்னு சொன்னால், அப்போ இந்த அப்துல்லாஹ் பின் ஐயாஷ் சுமாரான மார்க்கில் உள்ளவர் தானே, இவர் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் இவர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக வேறு வலுவான அறிவிப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால், அப்போ இவருடைய ஹதீஸை பலவீனம் தள்ளிடுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஐயாஸ் அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறார் அபூ ஹுரைரா வழியாக. பாக்கி உள்ள 50 பேர் அறிவிப்பு என்ன வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைராவின் சொந்த கூற்றாக வருகிறது. அப்போ அபூ ஹுரைராவின் சொந்த கூற்று என்று பலரும் அறிவித்திருக்கும் பொழுது, அப்துல்லாஹ் இப்னு ஐயாஸ் என்று ஒரு பலவீனத்துக்கு நெருக்கமான, பலவீன ஆள் கிடையாது, பலவீனத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு ஆள் அறிவித்திருக்கும் பொழுது, உதாரணமாக ஒரு 35 மார்க் பாஸ் மார்க்குன்னு வைங்க, பார்டரில் இருக்கிற ஆள் இவர் அறிவிக்கிறான்னு வைங்க, ஏற்றுக்கிடுவோம். அதே நேரத்தில் வந்து 50 மார்க் எடுத்தவர், 60 மார்க் எடுத்தவர் இதுக்கு மாற்றமாக அறிவிச்சார்னா, அவ்வளோ மாற்றமான அறிவிப்பாக இருக்கும்போது இது தெளிர வேண்டியதுதான். அப்போ அப்துல்லாஹ் இப்னு ஐயாஸ்ங்கிறத சில ஹதீஸ்களில் ஏற்றுக்கிடுவாங்க, அவர் வந்து முரண்படாத முறையில் அறிவித்தால் தான் ஏற்றுக்கிடுவாங்க. இதில் இல்த்ராப் இருக்கிறது. இல்த்ராப் என்னது, அதிகமான பேர் சொல்லும் பொழுது இல்த்ராப்னா குழப்பம், எப்படி குழப்பம், அபூ ஹுரைராவின் கூற்றாக என்று எல்லாரும் அறிவிக்கிறாங்க, இவர் அறிவிக்கும் போது மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்துகிறாருன்னு கேட்டால், இந்த செய்தி வீக்கான செய்தி. அதனால் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பது இதை சொல்ல முடியாது. அபூ ஹுரைரா சொன்னார் என்பது ஆதாரப்பூர்வமாக இருக்குது. அபூ ஹுரைரா கருத்துன்னு வந்துருச்சு. தாரக்குத்தினியில் இதே விஷயம் வருகிறது.
அதில் அம்ர் இப்னுல் ஹுசைன் என்பவர் அறிவிக்கிறாரு, அவர் கத்தாபுன், அவர் பெரும் பொய்யர். ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறதுல வந்து இந்த அகமதுல இப்னு மாஜாவுன வர்றது தான் பொய்யர்லாம் வராமல் கரெக்டானது வருது. ஆனால் அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிவிடுறாரு. பாக்கி உள்ளதுல எல்லாம் அபூ ஹுரைரா கூற்றாக வருகிறது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது, அது தாரகுதினி ஹதீஸு. அதில் யார் வர்றான்னா அம்ர் இப்னுல் ஹுசைன் என்பவர் வர்றாரு, இவர் கத்தாபுன், பெரும் பொய்யர் இவர். அதே மாதிரி முகமது இப்னு ஹுப்பான் என்பவர் அறிவிக்கிறார், லைஃபுல் ஹதீஸு, பலவீனமான ஒரு ஆள். இந்த ஒரு ஹதீஸில் ரெண்டு அறிவிப்பாளர் பலவீனமான ஆள் வர்றாங்க. அதனால் வந்து இது ஒரு விஷயமாக இருந்துச்சு. அடுத்து என்னென்று கேட்டால், முக்கியமாக அறிந்து கொள்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா கருத்தடிப்படையில் இந்த ஹதீஸ் வந்து பிழைன்னு நீங்களே விளங்கிக்கலாம். என்ன கருத்தடிப்படைன்னு கேட்டால், குர்பானி எப்போ கொடுக்கணும்? குர்பானி வந்து தொழுதுட்டு போய் கொடுக்கணுமா, கொடுத்துட்டு தொழுகைக்கு வரணுமா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் தொழுக வர வேணாம்னு சொல்லுது. அப்போ குர்பானி கொடுத்துட்டா தொழுக வருவாங்க? குர்பானியுடைய டைமே வரலை. அப்போ யார் நாளைக்கு குர்பானி கொடுக்க மாட்டாரோ அவர் வர வேணாம்டான்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், யார் குர்பானி கொடுக்கலையோ அவர் பெருநாள் தொழுகைக்கு வராதுன்னு இருக்குது. அப்படின்னா பெருநாள் துறைக்கு முந்தி குர்பானி கொடுக்கலாமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது. புகாரி 954வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மன் தபஹ கபல சலாத்தி, தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் அறுத்தாரையானால் சொல்லுங்க ஒழியுது, இன்னொருக்கா இருக்கட்டும், செல்லாது. தொழுகைக்கு முன்னாடி அறுக்கக்கூடாது, குர்பானி என்பதை அறுக்கக்கூடாது. அப்போ குர்பானி என்பது தொழுகைக்கு முந்தி கொடுக்க மாட்டா, அறுத்துட்டு வந்தால் கூட குர்பானி இல்லை. ஒருத்தர் தொழுகைக்கு முந்தி அறுத்துட்டு வந்தால் கூட அது என்ன இல்லை, அது குர்பானி கிடையாது, இன்னொருக்கா இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யார் குர்பானி கொடுக்கலையோ அவர்கள் தொழக்கு வரக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்போ அபூ ஹுரைரா தான் சொல்லியிருக்கிறாரு. அபூ ஹுரைரா சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குர்பானிங்கிற டாப்பிக்கே தொழுதுட்டு போய் தான் கொடுக்கணுங்கிறாங்க. அபூ ஹுரைரா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கொடுத்துப்பிட்டு தான் வரணுங்கிறார், கொடுத்துப்பிட்டு தான் உங்கள் தொழுகைக்கு வரணும், அப்படி கொடுக்காதான் வராதுங்கிறார். அப்போ ஆதாரப்பூர்வமான ஹதீஸுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிற அறிவிப்பு பலவீனமாக இருக்கிறது. அபூ ஹுரைரா சொன்னது பலவீனம் இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல அபூ ஹுரைரா சொல்லான்னு எடுக்கும்போது நம்ம எதை எடுக்கணும், ரசூலுல்லாஹ்வை தான் எடுக்கணும். அதிலே முரணாக இருக்கும்போது இவர் மாத்தமாவில் சொல்கிறாரு, தொழுகைக்கு முந்தைய குர்பானி கொடுக்கலாம்ங்கிற கருத்து விதைக்குத. அதனால் இந்த ஹதீஸ் வந்து ஏற்புடைய ஹதீஸ் கிடையாது, தொழுகைக்கு முந்தி பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுங்கிறலாம் கிடையாது. இந்த கருத்து எங்கெல்லாம் புகாரில் 368, 384, 985, 5500, 5545, 5546, 5556, 5561, 5562, 6674, 7400 இம்புட் இடத்துலையும் குர்பானி என்பதை தொழுதுட்டு தான் கொடுக்கணும், தொழுகைக்கு முந்தைய கொடுக்கக்கூடாது என்று புகாரில் இம்புட் இடத்துல இந்த அதிசயம் வந்திருக்கிறது என்ற காரணத்தினால் அபூ ஹுரைராவுடைய அந்த அறிவிப்பு சரியில்லை. அது ஒரு ஹதீஸ் கிடையாது அபூ ஹுரைராவுடைய கூற்று. கூற்றுலையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு கூற்று, அதனால் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு விளைவிக்கணும்.